வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சள் செடி எப்படி வளர்க்குறது, அதை எப்படி நடவு பண்ணுறது, எப்படி அதோடய அறுவடை எப்போ செய்கிறது, அதை தான் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காக வாங்கின மஞ்சள். இதை வந்து ஈரத்துணியில் கட்டி வச்சுருந்தேன். இந்த மாதிரி கன்று விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி மஞ்சளை நம்ம தேர்ந்தெடுத்து எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை கூட ஈரத்துணியில் கட்டி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்று விட்டு வரும். ஒரு க்ரோ பேக்கை ரெடி பண்ணிக்கோங்க. க்ரோ பேக்கில் எல்லாத்துக்கும், எல்லா செடிக்கும் மண் எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம். ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நடவு பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கு மஞ்சள் செடி வளர்ந்து வந்துடும். இதுக்கு க்ரோ பேக்குன்னு பார்த்தீங்கன்னா அகலமான க்ரோ பேக்கு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் ரெண்டு செடிக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா அதிகமான வேர் வரும். அதிகமான மஞ்சள் கிழங்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு க்ரோ பேக்குக்கு ரெண்டு கிழங்கு மட்டும் நடவு பண்ணுங்கள். அதிகமாக நடவு பண்ணாதீங்க, ஏன்னா அதிகமாக நடவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வேர் போகிறதுக்கும் கிழங்குகள் உற்பத்தி ஆகிறதுக்கும் நமக்கு வந்து இடம் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு க்ரோ பேக்குக்கு ரெண்டு நடவு பண்ணுங்கள். நாங்கள் நிறைய நடவு பண்ணிட்டோம், அதனால தான் நான் இந்த தவறை யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு க்ரோ பேக்குக்கு ரெண்டு கிழங்கு நடவு பண்ணுங்கள். இப்போ இது நடவு பண்ணி 1.5 மாதம் ஆகுதுங்க. இவ்வளோ சூப்பராக அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு மாடியில் நம்மளால் மஞ்சள் கிழங்கு வளர்க்க முடியுமா மாடி தோட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முடியுங்க. எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நீங்கள் அழகாக மஞ்சள் செடி வளர்த்து எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் பொங்கலுக்கு வீட்டு தேவைக்கு எல்லாமே இப்போ நான் மாடி தோட்டத்திலருந்தே மஞ்சள் எடுத்துக்கிறேங்க. அதோடைய வாசனையே நம்மளை வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ அருமையாக இருக்கும். மஞ்சள் தண்டில் வந்து நான் துவையல் அரைச்ச வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த புயலுக்கு அப்புறம், நான் மாண்டஸ் புயலுக்கு அப்புறம் இந்த இலையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ அழகாக செழிப்பாக வளர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம நடவு பண்ண ஒரு செடியில் பூ பூத்துருக்குங்க. மஞ்சள் செடியில் பூ எப்போ பூக்கும் அப்படின்னா 10 மாதம் ஆன பிறகு பூ பூக்குமா. இப்போ அந்த பூ பூக்க ஆரம்பிச்சிச்சுனாலே என்ன அர்த்தம்னா கிழங்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்ட்டு. இது என்னுடைய மாடித்தோட்டத்தில் 2வது முறையாக பூக்கிற மஞ்சள் பூ. ஆல்ரெடி நான் ஒரு மஞ்சள் பூ பூத்து அதை அறுவடை எடுத்தது ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அதோடய லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது 2வது முறையாக இது பூத்துருக்குது. மஞ்சள் செடியில் பூ பூக்குமா அப்படின்னு தெரியாமல் இருந்தவன் நான். அப்படி இருந்தேன்னா இப்போ நானே நடவு பண்ணி அதில் பூக்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெறணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மஞ்சள் செடி வளருங்க. இந்த மாதிரி பூக்களையும் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், முயற்சி செய்யுங்க. இதுதான் நான் முதல்ல பார்த்த மஞ்சள் செடியோடைய பூவு, அதோடய அறுவடை. இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். இந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெறணும்னு நான் விரும்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.